அன்ரோதிய வாக்கதனைக்கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெய்ஞானமில் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கண்ணன் குருகுலவாசம் செய்தான் காலையவனனை முடித்தான் துவாரகா பட்டணத்தை நிர்மாணம் செய்தான் அந்த துவாரகையினுடைய ஏற்றம் என்ன என்பதை பார்த்தோம் பகவான் நான்கு இடத்துல வாசம் பண்ணுகிறான் மிக முக்கியமாக அந்த நான்கு இடத்துக்கு ஏற்றம் அதிகம் பகவான் பல இடத்துல வாசம் பண்ணினாலும் நான்கு இடத்துல நான்கு பிரயோஜனத்துக்காக முக்கிய பிரயோஜனத்துக்காக வாழ்கிறானாம் அதனால் அந்த நான்கு இடத்துக்கு ஒரு தனி ஏற்றம் எந்தெந்த இடம்லாம் தெரியுமா பதிரிகாசிரமம் பூரி ஜெகநாத கஷேத்திரம் துவாரகா பட்டணம் நம்முடைய தமிழகத்தினுடைய தென் கோடியில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரம் இதற்குத்தான் சார்தாம் அப்படின்னு பெயர் வடக்கெல்லாம் போனோம்னா சார்தாம் சார்தாம் அப்படின்னு சொல்லுவா தாம் அப்படின்னா தாமம் தாமம்னா இருப்பிடம் சார்னா நான்கு பகவான் நான்கு இடத்துல ரொம்ப சிறப்பாக வாழ்கிறானாம் எந்தெந்த இடம்னு சொல்லிட்டேன் துவாரகா பட்டணம் பூரி ஜெகநாத கஷேத்திரம் நான்காவது திருப்புல்லாணி அப்படி என்ன இந்த நான்குக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னா பதிரிகாஸ்ரமத்தில் கங்கை நதி அப்படியே தானும் உற்பத்தியாகி ஓடி வருகிறாள் பகவான் காலையில் எழுந்தவுடனே நீராடுவதற்கு கங்கை வேணுமா அதனால் பதிரிகாசிரமத்தில் எழுந்தருளி இருக்கிறானா அப்போ பகவான் நீராடக்கூடிய இடம் எது பதிரிகாசிரமம் கங்கை கரையிலேயே அந்த பத்ரீகாசிரமத்தில் நரநாராயண ரூபேண பகவான் காட்சி கொடுக்கிறான் பதிரிகாசிரமத்தில் நீராடுவதற்காகவே அங்கு எழுந்தருளி இருக்கிறானாம் அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வைகாசி மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷ திருத்தீயா அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அப்படின்னு பெயர் அன்று தொடக்கமாக பதிரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சேவை அப்படிங்கிறது நடைபெறும் இருந்து தீபாவளி அன்றைய தினம் வரை பத்ரிநாராயணனை நாம் அனைவரும் சேவிக்கலாம் தீபாவளியில் இருந்து அடுத்த ஆறு மாதம் தீபாவளி அக்டோபர் கடைசி இல்லை நவம்பர் ஆரம்பத்துல வர்றதுன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை ஆறு மாதம் அந்த பெருமாளை சேவிக்க முடியாது மறுபடி வைகாசி மாதம் வந்தவுடனே சுக்லபக்ஷ திருத்தீயை அன்றைய தினம் தொடக்கமாக ஐப்பசியினுடைய கடைசி வரை ஆறு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை மாதம் வரைக்கும் நாம் பத்ரி நாராயண பெருமாளை சேவிக்கலாம் எதனாலேன்னா பத்ரி நாராயண பெருமாளை ஆறு மாதம் தேவர்கள் வந்து பூஜிக்கிறாளாம் ஆறு மாதம் நம் போன்ற மனிதர்களாலே பகவான் பூஜிக்க பெறுகிறான் நம் போன்ற மனிதர்களாலே பூஜிக்க பெறுவது தான் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அஞ்சாறு மாதம் மனிதர்களால் பூஜிக்கப்படுகிறான் பதிரி நாராயண பெருமாள் அதுக்கு அடுத்தது தீபாவளி அன்றைய தினம் அங்கே பதிரி நாராயண பெருமாள் சன்னதியே அப்படியே பூட்டிடுவா சாத்திடுவா வரும்போது விளக்கேற்றி வச்சுட்டு வருவா மூலவருடைய கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா அந்த கர்ப்ப கிரகத்தில் பெரிய நெய் சேர்த்து திரி சேர்த்து பெரிய விளக்கை ஏற்றிட்டு வருவா வைகாசி மாதம் அக்ஷய திருதிய அன்னைக்கு கதவை திறப்பா கதவை திறந்து பார்த்தா தீபாவளி அன்னிக்கு ஏற்றின விளக்கு அப்படியே எரிந்து கொண்டு இருக்கும் ஆறு மாதம் எங்கேயாவது விளக்கு எரியுமா அதுக்கு நம்ம நெய் எங்கேயாவது கொடுக்க முடியுமா சேர்க்க முடியுமா அப்போ எப்படி இந்த விளக்கு எரியிறதுன்னா ஓரோரு நாளும் பிரம்மா ருத்ரன் இந்திரன் சூரியன் சந்திரன் வருணன் வாயு குபேரன் நாரதர் பிரகலாதன் இவா அத்தனை பேரும் வந்து பூஜித்து விட்டு செல்லுகிறார்களாம் அதனால் ஆறு மாத காலங்கள் பகவான் தேவர்களாலே பூஜிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆறு மாதம் மட்டும்தான் நாம் அந்த பெருமாளை சேவிக்க முடியும் அப்போ பத்ரீகாஸ்ரமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் எதற்காக காட்சி கொடுக்குறான்னா தான் நீராட வேண்டும் கங்கையில் தான் என்ன மூழ்கி குளிக்கணுமே அதுக்காக பத்ரீகாசிரமத்தில் எழுந்தருளி இருக்கிறானாம் அடுத்தது பூரி ஜெகந்நாத்தேத்திரம் பூரி ஜெகநாத்தேத்திரத்தில் பகவான் அமுது செய்வதற்காகவே அங்கு காட்சி கொடுக்கிறானாம் பகவான் நன்னா பிரசாதம் நிறைய பிரசாதத்தை சாப்பிடணுங்கிறதுக்காகவே பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் பகவான் காட்சி கொடுக்குறான் நாம் நம்ம ஊரில் என்ன சன்னதி இருக்குன்னு பார்ப்போம் அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய பகவானுக்கு பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுறோம் இல்லையா ஒரு நாளைக்கு எவ்வளவு பொங்கல் சக்கரை பொங்கல் தொத்தியோன்னம் தயிர் சாதம் சுண்டல் வடை இதெல்லாம் பண்ணுவோம் காலையில் ஒரு ஒரு படி பொங்கல் இல்லை ஒரு ரெண்டு படி பொங்கல் மத்தியானம் ஒரு நாலு கிலோ புளியோதரை தயிர் சாதம் ராத்திரி ஒரு ரெண்டு கிலோ சக்கரை பொங்கல் இப்போ கூட்டிக்கோங்க காலையில் ஒன்று மத்தியானம் ஒரு ரெண்டு நாலு கிலோ அஞ்சு சாயங்காலம் ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் ஒரு அரைப்படி சுண்டல் ஒரு நாற்பது ஐம்பது தோசை இவ்வளவு பொதுவா பகவானுக்கு நாம் நம்முடைய சன்னதிகளிலே ஓரொரு நாளும் சமர்ப்பிக்கிறோம் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் அஞ்சு படியிலிருந்து பத்து படி நம்முடைய எம்பெருமான்கள் அமுது செய்கிறார்கள் ஆனால் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு அமுது செய்கிறார் தெரியுமா ரெண்டாயிரம் படி ஓரோரு நாளும் அமுது செய்கிறார் நான் இப்போ ரெண்டாயிரம் படின்னு சொன்னேன் இல்லையா கேட்ட உடனே அப்பா அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு திருஷ்டி வந்துடும் அந்த அளவுக்கு பகவான் அமுது செய்கிறார் நம்முடைய எல்லாம் பகவானுக்கு அஞ்சு படியோ இல்லை விசேஷ காலத்தில் பத்து இருபது படியோ இல்லை இன்னும் விசேஷ காலத்தில் ஐம்பது படியோ நூறு படியோ பகவானுக்கு கண்டறளை பண்ணுகிறோம் நிவேதனம் செய்கிறோம் பொதுவாக ஒரு நாளைக்கு அஞ்சு படியிலிருந்து எட்டு படி இதுக்கு மேலே பிரசாதம் நாம் நைவேத்தியம் செய்வது கிடையாது ஆனால் பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் படி பெருமாள் அமுது செய்கிறார் பகவானுக்கு தளிகை பண்ணுவார் இல்லையா அந்த இடத்துக்கு மடைப்பள்ளி அப்படின்னு பெயர் வெறும்ன மடைப்பள்ளின்னு சொல்லக்கூடாது திருமடைப்பள்ளி அப்படின்னு சொல்லணும் அந்த திருமடைப்பள்ளியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறா தெரியுமா நானூறு பேர் அந்த திருமடை பள்ளியில் வேலை பார்க்குறா நம்முடைய சன்னதிகளில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ மிஞ்சி போனால் நாலு பேரோ இருப்பா ஆனால் அங்கே நானூறு பேர் வேலை செய்கிறார்கள் அங்கே அடுப்பு இதைப்போல் கேஸ் அடுப்போ மற்ற அடுப்புகள்லாம் கிடையாது மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு அதில் பானை பெரிய பானையை வச்சுடுவான் அரிசி சேர்த்துடுவா என்னென்ன கரையமது சேர்க்கணுமோ அதை சேர்த்து ஜலம் சேர்த்து மூடி வச்சுடுவா சரியாக அந்த பானை முழுக்க அந்த பிரசாதம் உண்டாகி இருக்கும் நம்மால் அப்படி பண்ண முடியாது எவ்வளவு அரிசி சேர்க்குறோமோ போல் நாம் ஜலம் சேர்க்கணும் அந்த பானையில் இருந்து ஜலம் பொங்கி வரும் கஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உலை நீர் அது பொங்கி வரும் ஆனால் அங்கே அது பொங்காது சரியாக பானையினுடைய முழுக்க மேல் தட்டு வரைக்கும் அந்த பிரசாதம் அப்படியே பக்குவமாக ஆகியிருக்கும் நம்முடைய கிரகத்தில் ஒரு பானையில் பிரசாதம் பண்ணுறோம்னா அந்த பானை முழுக்க மேல் பகுதி மூடி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியாது அதுக்கு முக்கால்வாசி தான் நாம் சாத்த செய்ய முடியும் ஆனால் அங்கு அப்படி அல்ல எந்த அளவுக்கு ஜலம் சேர்த்து மூடி வச்சாலோ அந்த பானையினுடைய மேல் பகுதி வரைக்கும் அந்த பிரசாதம் சரியாக உருவாகி இருக்கும் ஆக பகவான் அமுது செய்வதற்காகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பூரி ஜெகநாத்தேத்திரம் அப்படின்னு பெயர் அடுத்து பகவான் சயனித்து கொள்ளுவதற்காக படுத்து கொள்ளுவதற்காக இருக்கக்கூடிய இடம் அது நம்முடைய தேசத்தில் ஓரத்தில் கரையோரமாக இருக்கக்கூடிய திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரம் ராமேஸ்வரம்னு சொல்கிறோமே அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரம் ராமன் அந்த இடத்துல தானே அணை கட்டினான் அந்த இடத்துல தான் சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி செய்தான் சமுத்திரராஜனே நீ எனக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு மூன்று நாட்கள் தர்பத்தை விரித்து அப்படியே படுத்தண்டானாம் அதனால் பகவான் படுத்து உறங்குவதற்காக இருக்கக்கூடிய இடம் எதுனா அது திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரம் நீராடக்கூடிய இடம் எது பத்ரீகாஷ்ரமம் அப்படின்னு பார்த்தோம் ஆமுது செய்யக்கூடிய இடம் எது பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் பகவான் படுத்துக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது திருப்புல்லாணி ராமேஸ்வரம் சார்தாம்னு சொன்னேன் மூன்று தாமத்தை தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு தாம் மிக முக்கியமான தாம் நாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய துவாரக்கை பத்ரீகாசிரமத்தில் நீராடணுங்கிறதுக்காக இருக்கான் பூரி ஜெகந்நாத்தில் சாப்பிடணுங்கிறதுக்காக இருக்கான் திருப்புல்லாணியில் படுத்துக்கணுங்கிறதுக்காக இருக்கான் அப்போ துவாரக்கையில் என்ன பிரயோஜனத்துக்காக இருக்கிறான்னா அலங்காரம் செய்து கொள்வதற்காகவே பகவான் துவாரக்கையில் காட்சி கொடுக்குறான் பத்ரீகாஸ்ரமத்தில் நீராடுகிறான் அதுக்கப்புறம் துவாரகைக்கு வந்துடுவான் துவாரக்கையில் அலங்காரம் பண்ணி கொள்கிறான் அப்புறம் பூரி ஜெகநாத கஷேத்திரம் சென்று அங்கே அமுது செய்கிறான் அதுக்கப்புறம் திருப்புல்லாணிக்கு வந்து திருப்புல்லாணியில் படுத்து உறங்கி விடுகிறானாம் அதனால் நம்முடைய பாரத தேசத்தினுடைய நான்கு கோடியிலையும் பகவானே காட்சி கொடுக்கிறான் அதனால் எத்தனையோ இடத்துல பகவான் வாசம் பண்ணினாலும் இந்த நான்கு இடத்துக்கு ஏற்றம் அதிகம் அதுக்குத்தான் தாம் அப்படின்னு பெயர் இன்றைக்கும் துவாரகைக்கு சென்றோமே ஆனால் துவாரகையில் இருக்கக்கூடிய சன்னதியில் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர் மேலே கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தை சுற்றி சின்னதாக நாலு கோபுரம் இருக்கும் அந்த நாலு கோபுரத்துக்கு சார்தாம் அப்படின்னு பெயர் அதில் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய கோபுரத்தில் நாராயணனுடைய சிற்பம் இருக்கும் அவன் நீராடுகிறார் போலே இருக்கும் தெற்கு பக்கம் இருக்கக்கூடியதுல படுத்து உறங்குகிறார் போலே இருக்கும் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில்ல அந்த கோபுரத்துல அங்க பூரி ஜெகந்நாத பெருமாள் அமுது செய்கிறார் போலே அங்கு காட்சி கொடுக்கிறார் அடுத்து மேற்கு கோபுரத்துல துவாரகா தீசனே காட்சி கொடுக்கிறார் அதனால் அலங்காரம் பண்ணுவதற்காகவே துவாரகையில் பகவான் காட்சி கொடுக்கிறான் அந்த பெருமாளுக்கு காலையில் ஆறரை மணிக்கு மங்களஹாரதி அப்படிங்கறது நடைபெறும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்து அந்த மங்களஹாரத்தியை சேவிப்பா அந்த மங்களஹாரத்தி முடிஞ்ச உடனே மெல்லமாக பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவா ஆறரை மணிக்கு ஆரம்பித்தான்னா ஒரு எட்டரை எட்டே முக்கால் மணி வரைக்கும் நிதானமா அலங்காரம் பண்ணுவா நாலு பேர் இருந்து பெருமாளுக்கு அப்படியே மெல்லமா எடுத்து கொடுப்பா ஓரோரு வஸ்திரம் என்ன ஓரோரு ஆபரணம் என்ன கைக்கு சாத்தக்கூடிய ஆபரணம் என்ன தலைக்கு சாத்தக்கூடிய ஆபரணங்கள் என்ன மெல்லமா அதை எடுத்து கொடுத்து எல்லாரும் சேவிக்கும்படி பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவா அதுக்கு ஸ்ருங்கார் சேவா அப்படின்னு பெயர் ஸ்ருங்கார் அப்படின்னா அலங்காரம் அதனால துவாரக்கையில் அலங்காரம் செய்வது கொள்வதற்காகவே பகவான் காட்சி கொடுக்கிறான் மேலும் துவாரகையினுடைய வைபவத்தை அடுத்த நாள் சந்திக்கும் பொழுது அனுபவிப்போம்